அது நான் பார்க்கும்போது அழுதுட்டேன். ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அது ரொம்ப சீன் நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப யோசிச்சு பண்ணியிருக்காங்க. சாமியார்லாம் வச்சிருந்தது எப்படி? ஆ, அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. நித்யானந்த் எல்லாரையும் கலாய்ச்சிட்டாங்க வேற மாதிரி ப்ரோ. ஆக்சுவலி மூக்குத்தி அம்மன் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எதிர்பார்ப்பு வந்து நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ ஆர்ஜே பாலாஜி வந்து சும்மாவே அவர் கமெண்ட்ரியா இருந்தாலும் சரி, இல்லை அவரோட பிராங்காக இருந்தாலும் சரி, இல்லை மூவி இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் போட்டு கலைச்சி தள்ளியிருப்பார். ஸோ அவர் வந்து அவரோட கவுண்டரும் சரி, இல்லை கலைக்கிறதும் சரி, காமெடியும் சரி, எல்லாமே அடைய சூப்பராக இருக்கும். இது மூலமாக அவர் வந்து டேட்டரும் பண்ணுறாரு. ஸோ டேட்டருங்க வந்து ஒரு டேட்டிங் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. அது அது ஒரு அது இப்போ தான் சினிமாக்கு வந்த மாதிரி இருக்கு. பட் அவர் இவ்வளோ மூவிஸ் எடுத்துருக்காரு அவருக்குள்ள. ஸோ இஸ் ரியலி டேலண்டட். ஆனால் இதை பற்றி சொல்லியிருந்தார் அரசியல். இது நம்ம பெரிய சாமியார் ஒன்று பண்ணதை பற்றி நல்லா தெளிவாக சொல்லியிருந்தார். நல்லா இருந்துச்சு படம். அவரை பற்றி தான் சொல்கிறேன். அதுதான் நான் பீப் போட்டு சொன்னேன். ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு சாமியார் இருக்க மாதிரி சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க. அவர் வந்து இப்படி பண்ணுவாராம், இந்த இந்த இதில் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் பண்ண அந்த ஆக்ஷன்ஸும் அந்த காமெடியும் நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. நல்லா பண்ணியிருந்தாங்க. அம்மன் கேத்த உருவம் மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக செம்மையாக இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியோட காமெடியும் எல்லாம் நல்லா இருந்துச்சு. தங்கச்சி சென்டிமெண்ட்டு ஒரு இடத்துல இருந்துச்சு ப்ரோ, ரொம்பலாம் இல்லை, ஒரு இடத்துல இருந்துச்சு. மற்றபடி நல்லா காமெடியாக தான் போச்சு படம் ஃபுல்லாக. சீன் மட்டும் ஏகப்பட்ட சீன் இருக்கும் புரிய வைக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸுன்ற வரும்போது, அந்த டிவி ஷோன்ற வரும்போது, இந்த ஹிந்தி மூவி பார்த்தவங்களுக்குலாம் கொஞ்சம் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இந்த பிகே மூவி பார்த்த அமெரிக்கானோட பிகே மூவி, அதில் அந்த கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் சிம்லராக இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் எப்படி அமெரிக்கான் வந்து அதே மாதிரி கிளைமேக்ஸ் டிவி ஷோன்னு ஒரு சீன் வரும், அதுவும் இதுவும் அப்படியே கொஞ்சம் சேமாக இருந்தது. ஸோ என்னடா அது சேமாக இருக்காங்க அப்படின்னு யோசிச்சேன். பட் எனிவேஸ் அந்த சீன்லேயும் ஆர்ஜி பாலாஜி என்ன தான் வந்து சிம்னா எடுத்தாலும் சரி, இட் வாஸ் வெரி குட். பிகாஸ் அவர் அந்த கவுண்டர் கொடுக்கறது, அது சஜஷன் கொடுக்கறது, மக்களுக்கு வந்து இவர் ஆசாமியில் இப்போ நம்பாதீங்கன்னு இன்டேரக்டாக அவர் வந்து இன்டேரக்டாக டேரக்டாக அடிக்கிறது எல்லாமே சூப்பராக இருந்தது. ஏன்னா அவர் தமிழ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துன்னு போனார். அது ஹிந்து மூவி, ஆனால் தமிழுக்கு மூவிக்கு ஏற்ற மாதிரி தமிழ் மூவி தமிழ் பீப்புள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எடுத்துன்னு போனார். பார்த்து அங்கே நிற்கிறார் அவர். ஸோ அதனால் அது சூப்பராக இருந்தது. ஸோ கிளைமேமே இருந்துச்சு ப்ரோ. நல்லா காமெடியாக இருந்துச்சு படம் ஃபுல்லாக. அதுவும் ஆர்ஜே பாலாஜியோட பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. அந்த இதே அம்மனை கூப்பிட்றதுக்காக சூப்பராக ஒரு பாட்டு பாடுவார், நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோடு நல்லா பார்க்கலாம். ஜாலியாக தான் இருக்கும், காமெடியாக இருக்கும் படம். ரொம்ப ஆ படம் நல்லா இருந்துச்சு, நல்லா காமெடியாக இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜினால அந்த டாக்கிங் அந்த காமெடி எல்லாமே ரொம்ப சிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜினாலே ஃபன் தான். ஆனால் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த படத்தில் எமோஷன் சீன்ஸ், அவங்க அம்மா நடித்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த சூரிய ரிப்போர்ட்டர்லேயும் நல்லா இருந்துச்சு. இல்லை அப்படியே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு படம். சொல்லும்போது சூப்பராக இருந்துச்சு படம். நம்ம சிஸ்டராக பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி யாருக்கும் கொடுக்குறோம் அந்த கஷ்டத்தை, எல்லோரையும் படிக்க வைக்கணும். நல்லா தான் இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜிக்காக பார்க்கலாம். அவங்க ஒரு 45 minutes 30 அவள் தான் ப்ரோ வராங்க. ஆர்ஜே பாலாஜி தான் படம் ஃபுல்லாக காமெடி. ஆர்ஜே பாலாஜிக்காக பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் என்னோட ஃபீல் என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் பிக்கப்பாக அந்த இன்டர்மிஷன் வரைக்கும் அடே சூப்பராக ஜாலியாக இருந்தது. அடே நயன்தாரா வந்து அம்மனா வந்து அப்புறம் இவர் வரம் கேட்டு திருப்பியும் மாறி எல்லாம் அப்படியே சூப்பராக போச்சு. அது நல்லா காமெடியாக போச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து போக போக அந்த இந்த ஆசாமியை கொண்டு வருவாங்க. அப்புறம் நயன்தாரா வந்து அதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அப்புறம் நயன்தாரா வந்து அம்மனா வந்து ஆர்ஜி பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அப்புறம் ஊர்வசி கேட்க வேணா சூப்பராக அடிச்சு போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஊர்வசி இப்போ பேக் டு பேக் மூவிஸ் வரதுனால நல்லா சூப்பராக இருந்தாங்க. அவங்களுக்கும் தனி ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அவங்களோட ரோல் அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சிஸ்டர்ஸோட ரோல் சூப்பராக எமோஷனாக இருந்தது. அதுவும் அந்த நயன்தாரா போய் அவங்க தங்கச்சிக்கிட்ட போய் என்ன வேணும் கேட்க சொல்லுவாங்க. இப்போ ஆர்ஜி பாலாஜியை ஆறு பேர் கிச்சனில் போய் கேட்பார். அப்போ அவங்க சுரமெல்லாம் அப்படி எமோஷனாக இருந்தது. நம்ம கரெக்டு தானுங்க. இப்போ பொம்பளைங்களுக்கும் அவங்களும் டெய்லி சம்பந்தது, அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீடம் வேணும், அவங்களுக்கும் ஒரு லைஃப் வேணும். ஸோ அவங்களுக்கு ஒரு தனி ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க சிஸ்டர் வந்து கேட்கும் போது ரொம்ப எமோஷனல், ஒரு அழுகிற மூமெண்ட்டாக இருந்தது. டக்குன்னு வந்து ஒரு காமெடியாக போகிற மூவியில் டக்குன்னு எமோஷன் சேர்க்குறது, அதனால் மட்டும்தான் அங்கே முடியும். ஆர்ஜி வரைய செம்மையாக பண்ணியிருந்தாரு. ஒரு எமோஷனை வர வச்சு எப்போ ஆமாம் அப்போ நம்மளே உணவு வச்சார். இந்த மாதிரி நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும், பொண்ணுங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும், நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சமைக்கணும். சமைக்க மட்டும் இல்லை, எந்த ஹெல்ப் எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, அவங்க கூட நம்மளை போய் ஹெல்ப் பண்ணணும், அவங்களை மட்டும் தனியாக ஒர்க் பண்ணக்கூடாது. அதான் அந்த அந்த ஒரு சீனே நம்ம லாஜிக் புரிய வச்சாரு. அந்த ஈஷா டெம்பிள் கட்டினார் அவர் தானே, அது வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. அவர் அவர் பர்ஃபார்மன்ஸே அல்டிமேட்டாக இருந்துச்சு ப்ரோ. சென்டிமெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. அது ஒரு சீன் நல்லா இருந்துச்சு. அந்த அவன் போய் இதில் கேட்பான், அவங்க தங்கச்சிக்கிட்ட கேட்பான் ஆர்ஜி பாலாஜி, அது நல்லா இருந்துச்சு. தடி சூப்பராக இருந்துச்சு படம். எந்த எமோஷனாக இருந்துச்சு.